எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். ஜகமை தந்திரம் எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு, நம்மளுக்கு தெரியும். பட் என்னன்னா, இங்க ஷூட் பண்ண லொகேஷன்ஸ்க்கு சில இடத்துக்கு நான் போயிருந்தேன். அவங்க தங்கியிருந்த ஹோட்டல் பார்க்கணும்னா ஒரு ஷெடியூல்ல வந்து பாதி டைம் வந்து அவங்க அங்கே தான் இருந்தாங்க. ஸோ அந்த ஹோட்டல் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி லிட்டில் மதுரை உண்மையான லொக்கேஷனா இல்லை பொய்யான லொக்கேஷனா அப்படின்னு அதையும் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. வில்லன் வந்து அவர் கடைசியாக ஒரு வார்னிங் கொடுப்பார்ல ஒரு சர்ச்சில், அந்த சர்ச்சை பார்க்கணுமா இங்கே பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஷார்ட்ஸ் வந்து சிட்டிக்குள்ளார எடுத்திருப்பாங்க, ஒரு கிராமத்தில் எடுத்திருப்பாங்க, ஒரு சீ சைடில் எடுத்திருப்பாங்க. இது எல்லாமே ஒரு இடத்துல நடந்தது. அதெல்லாம் தாண்டி அந்த வில்லனோட வீடு, இது எல்லாத்தையும் டோட்டலாக காமிக்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டட்னா இருந்து பாருங்க, இல்லை எனக்கு போர் அடிக்குதுன்னா இங்கேயே உங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்றேன். சரியா? I don't know where she came from. Kinda turn me upside down. I just don't know what to do. I wanna spend the night at hers and bring her one of my t-shirts so it smells like her perfume. Now I really get what the love songs are talking about. And I just wanna tell her how I feel, scream it out loud. Have you ever been in love? Have you ever lost your head? So ஜகமை தந்திரம் வந்து லண்டன்ங்கிற மெயின் சிட்டிலையும் கேன்டன்பெரின்னு ஒரு இடம் இருக்குது. கேன்டன்பெரி கென்ட்டுன்னு ஒரு கவுண்டிக்குள்ளார இருக்குது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி வைங்க, அதுக்குள்ளார இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம். ஸோ அங்கே பார்க்குறது வந்து அந்த பேர் ஸ்லூஸ் கேட் இருப்பாங்க, தண்ணியை வந்து கண்ட்ரோல் பண்ணி விட்றது. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் எந்த இடத்துலையும் வந்து இங்கே அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணி விடுறது. அந்த காலத்துலலாம் இங்கே வந்து இந்த மில்லெல்லாம் இருக்குமா, ஸோ அந்த சுற்று உள்ள அதில் வந்து தண்ணி வந்து நல்லா ஊற்றுறதுக்கு நல்லா ஃபோர்ஸாக ஊற்றுனாதான் அது நல்லா ஃபாஸ்ட்டாக அந்த டர்பைன் சுற்றுமா. அதனால தான் இந்த மாதிரி வந்து தண்ணியை கண்ட்ரோல் பண்ணி விட்டால் நல்லா ஃபுல்லாக இது மாதிரி தான். நம்ம வந்து ஒரு வாலி ஃபுல்லாக தண்ணியை பிடிச்சி இப்படி ஊற்றுறா என்ன ஃபோர்ஸ் கிடைக்கிறது, அந்த ஃபோர்ஸ் கிடைக்கிறதுக்காக தான் அதை பண்ணுவாங்க. இப்போ இந்த ஏரியாவில் தான் நிறைய போட்டிங் இருக்குது, அது தனியாக நம்ம பார்ப்போம். இது என்னன்னு உங்களுக்கு உங்களுக்கு அப்புறமா வீட்டில் போய் ரிசர்ச் பண்ணி என்னன்னு சொல்லுங்கள். ஏதோ ஒரு தண்ணியை வந்து கண்ட்ரோல் பண்ணி தடங்கள் படி ஒரு சின்ன டேம் மாதிரி ரிவர் வாட்டரை ஸ்டாப் பண்ணுறது நல்லா இருக்கும். இது எல்லாருமே போட்டிங்கில் போயிட்டு இருக்காங்க. வீடெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது, அந்த வர பாருங்கள், அந்த எந்த வர பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த லிட்டில் மதுரைங்கிறது வந்து ஒரு செட்டு தான். அந்த செட்டை டோட்டலாக ரெடி பண்ணது வந்து ஒரு ஃபேவர்சம்னு ஒரு இடத்துல, அந்த இப்போ அந்த கென்ட்டுக்குள்ளார தான் இருக்குது. ஸோ நான் கென்ட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்கும்னு. இப்போ நிற்கிறது வந்து நம்ம சென்டர் இடத்துல இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பார்ஸ் பப்ஸ் எல்லாம் இருக்குது. கேன்டபரி வந்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. இது ஃப்ரைடே சாட்டர்டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பினிங்காக இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டில் மட்டும் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய பப்ஸ் அண்ட் பார்ஸ் இருக்குது. ஈவினிங்லாம் வந்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பினிங்காக இருக்கும். இந்த இடம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பஸ்ஸிங்காக இருக்கும். இங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே நல்ல நிறைய பழைய பில்டிங்ஸில், ரொம்ப பழைய பில்டிங். ஐயோ சரியாக இருக்கு. இது வந்து பழைய ஹாஸ்பிட்டலு. 1118 வரை இருந்திருக்கு. வேறு போட்டு வருது பாரு, இதே எடுத்துடலாம். அப்படியே இந்த போட் ரைடு ஆன்லைனில் தான் புக் பண்ணணும், எல்லாம் புக்கு. ஸோ இன்றைக்கி எங்களுக்கு கிடைக்கல, அடுத்த டைம் வரலாம். இது மெயினாக வந்து ஒரு கப்பலோட ஃப்ரண்ட் இருக்குல்ல, அதை பல்க் ஹெட்டும்பாங்க, அதுலேருந்து அதில் பண்ண ஒரு ஆர்ட் இருக்கு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே துருப்பிடிச்சிருக்கு. கொஞ்சம் என்ன தடவுங்க எப்படி அவர் வந்து இப்போ இதை என்ன சொல்லுவாங்க, இதை என்ன சொல்லுவாங்க, பண்டிங்பாங்க. உள்ளார் போயிட்டார். ஸோ நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்டு கேம்பிரிட்ஜ்லாம் போனீங்கன்னா இந்த பண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம காமிக்க போகிறோம், கூடிய சீக்கிரம் பாருங்கள். இப்போ அது உள்ளார் போயிடுச்சு, அப்புறமா அங்கேயிருந்து எழுந்தி திருப்பி வருவார். அவ்வளோதான். இப்போ நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிங் ஸ்கூல்னு 596 ஏடியில் பண்ணியிருக்காங்க அவங்க. இது வந்து இன்னும் வந்து ஒர்க்கிங் ஸ்கூல். அங்கே பாருங்கள் அந்த ஸ்கூலோட இது ஃப்ளாக் கூட இது பண்ணுறாங்க. பார்க்குறது பாருங்கள்,
ஸோ இப்போ நம்ம 2000 இருக்கிறது 1500 வருஷம் பழைய ஸ்கூல் அது. ஸோ பார்த்துக்குவோம். ஒரு ஃபோன் பத்து கூட இருக்கும், அப்போ யூஸ் பண்ணாங்களா இப்போ போட்டுப்பாங்களா? இப்போ தான் போட்டுப்பாங்க. இங்கே பாரு ஹிஸ்டாரிக் பில்டிங் ஆஃப் கெண்டன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஹிஸ்டாரிக் ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியல, மக்கள்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்றாங்க. நம்ம டூருக்கு மெயினாக வந்து டூர் ஆப்ரேட்டரும் ஒன்றுமே சொல்ல மாட்றாரு. அவர் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி வச்சுருப்பார். இது என்ன என்னன்னு தெரியலன்னு சொன்னார், உடனே ஃபோன் எடுத்து பார்ப்பாருன்னு சொன்னால் பார்க்க மாட்டுறாரு, ஆட்டம் பிடிக்கிறாரு. பார்க்குறாரு அவர், சரி பார்க்குறாரு நல்லவர்தான் அவர். இந்த ஸ்ட்ரீட்டே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பாயிண்ட் பாயிண்ட் எல்லாம் குட்டி குட்டியாக. இந்த பாருங்க இப்படியே வந்தீங்கன்னா கேன்டபரி சர்ச் அப்படியே தெரியுது பாருங்க, இப்படியே போங்க. சூப்பர். ஸோ கேன்டபரிங்கிறது ஒரு பழைய ஒரு டவுனு. ஸோ உள்ளார போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ உள்ளார வந்து அதோட பில்டிங் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசியிருக்கேன், எப்படி வந்து பில்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து அவங்களோட செகண்ட் ஸ்ட்ரக்சரே வந்து எப்பயும் பார்த்திங்கன்னா வுடனில் இருக்கும். ஸோ எதுக்கு அதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு அங்கேயே காமிச்சு டீட்டெயில்ஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு இன்னொரு விசித்திரமான ஒரு வீடு இருந்தது, அதோட என்ட்ரன்ஸ் வேறு மாதிரி இருந்தது. அதை பற்றி நம்ம இந்த எபிசோடோ அடுத்த எபிசோட்லேயே பார்ப்போம். இந்த எபிசோடில் கொஞ்சம் காமிச்சிட்டு நாங்கள் அடுத்த எபிசோடில் எலாபரேட்டாக காமிக்கிறோம். இப்போ கேன்டபரி சர்ச்சுக்கு போகிறோம். உள்ளார இப்போது அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க, பட் எப்படியோ வெளியிலேருந்து என்ன எடுக்க முடியுமோ எடுக்க போகிறோம். இந்த பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல் ஆலிவே, உள்ளார வந்து காஃபி ஷாப் அது இதெல்லாம் இருக்குது. கேன்டபரி இந்த பக்கம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா கேன்டபரி மெயின் சிட்டி சென்டரு, டவுன் சென்டர் வாங்க. அப்படியே அந்த பெரிய சர்ச்சு போய் பார்க்கலாம், இந்த மெமோரியல் ஃபுல்லாக பார்க்கலாம். இது வந்து வேர்ல்டு வார் டூவில் இறந்த எல்லா ஆளுங்களும் இந்த கேன்டபரி இந்த ஏரியாவிலேருந்து. ஸோ அவங்களோட மெமோரியல் இது. இது வந்து சர்ச்சோட என்ட்ரன்ஸு. எவ்வளோ பேர் எத்தனை பேர் நின்றுட்டுருக்காங்க அங்கே, எல்லாமே வந்து டிக்கெட் வாங்கி புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கல, ஸோ நம்ம அப்படியே வெயிட் பண்ண வேண்டியதான். ஏதாச்சும் கிடச்சிதுன்னா போகும், இல்லைன்னா வந்து இன்றைக்கி முடியாது, நாளைக்கு போய் பார்க்கணும். நாளைக்கும் புக்னு தான் சொல்கிறாங்க, பார்ப்போம். செதுக்கு செதுக்குன்னு செதுக்கி வச்சுருக்காங்க எல்லாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது உள்ளார போகிறதுக்கு நம்ம தனியாக டிக்கெட் வாங்கணும், பட் இன்றைக்கி நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட் வாங்கிட்டு நிற்கிறவங்களே அவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்க. நாங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ளோரிங்லாம் இந்த காபிள் ஸ்டோன் பாங்களா, அதில் இருக்குமா. அந்த காலத்தில் வந்து குதிரை வண்டிலாம் போகிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாம் சிட்டி சென்டர் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக இந்த ஏரியாவே. இங்கே பாருங்கள் அவங்க சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாங்க நம்ம அந்த சைடு போய் வேறு எதுவும் பார்க்க போகிறோம். பாருங்கள் டோர் வந்து சைடில் இருக்குது. ஸோ இதுதான் சென்ட் ஜான்ஸ் பாய்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறாங்க. அது மறந்து போயிடுச்சு இது என்னன்னு. பட் இது இதுக்கு பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து க்ரூக்கட் ஹவுஸ்னு பேர். ஸோ இதோட டோரே இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துருக்கேன். இதில் மேலே இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, இது வந்து சார்ல்ஸ் டிக்கன்ஸோட அவரோட ஒரு புக்கில் இந்த வரிகள் இருந்திருக்கு, காப்பர் ஃபீல்டில் ஒரு புக்கு. ஸோ அதுலேயே இந்த ஹவுஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது என்னென்னா இந்த வீடு வந்து அப்படியே திரும்பி இந்த பக்கம் யாரையோ பார்க்குற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே பின்னாடி போனீங்கன்னா நீங்கள் நல்லா ஃபுல்லாக ஜூம் பண்ணி அப்படியே வாங்க. சரி எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. இதை பற்றி இன்னும் நிறைய சொல்லுவேன், அப்புறமா நான் பின்னாடி வாய்ஸ் ஆகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டுக்கு அதே மாதிரி தான் இருக்குது வீடு, கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் இருக்குது. இங்கே ரெண்டு தான் மேலே டாப்பில் நல்லா இருக்குது, பட் கீழே மட்டும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்த்துக்குவோம். இது வந்து இந்த பேலஸ் ஸ்ட்ரீட்னு இருக்குல்ல, அந்த பேலஸ் ஸ்ட்ரீட்டோட எண்டில் இருக்கு, டெட் எண்டில் இருக்கு. ஸோ இதை பற்றி நான் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அப்புறமா பார்த்துருக்கோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேன்டபரி சர்ச்சு, இந்த கெத்தீட்ரலோட இந்த ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த கேன்டபரி டவுன் சென்டர் போனீங்கன்னா பில்டிங்ஸ் எல்லாமே ஒரு பயங்கர பிக்கிலே இருக்கும். நான் ஒன்று ஒன்று காமிச்சிருப்பேன். எப்படின்னா அந்த காலத்தில் டாக்ஸேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது தான். நீங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படின்னா இவங்க என்ன ரொம்ப கிளவராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வரும், இப்படி விரியும்.
அப்புறம் திருப்பி மேலே பார்த்தா விரியும், இப்படி பெருசு பெருசாக ஆகிட்ருக்கும். ஸோ ரெண்டு காரணம் சொல்லியிருந்தாங்க, ஒன்று வந்து அந்த வுட்டில் பண்ணதுனால, அந்த ஃப்ளோரிங் வுட்டில் இருக்கிறதுனால அது வந்து வுட்டு ஃப்ரண்ட்டில் இப்படி வெளியில் இப்படி பண்ணிட்டு அதுக்கு மேலே வெயிட் போட்டால் வுட்டு வந்து உள்ளார இப்படி தொவிஞ்சு போகும், அந்த ஒரு மாதிரி கீழே போயிடும், அதனால தான் அதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் இது இன்னொரு ஃபேக்டரும் இருக்குது, என்னென்னா சின்ன சைஸ் வச்சு டேக்ஸை கம்மியாக கட்டிட்டு மேலே மேலே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிட்டு போகிறது. ஸோ இந்த எல்லா பில்டிங்ஸும் அப்படி இருக்கும். நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக போயிருந்தப்போ ஒரு பெக்யூலியர் பில்டிங் பார்த்தோம். அதில் எப்படின்னா டோர்லாம் இப்படி ஸ்லாண்டிங்காக இருந்தது, டோட்டலாக ஒரு சைடு சைடுவைஸ் ஒரு சைடு வாங்கின மாதிரியே இருந்தது அந்த பில்டிங். ஸோ அதை போய் பார்க்கும்போது அங்கே நின்று அது நீங்கள் அந்த சைட்லேருந்து அந்த வாக் பண்ணிங்கன்னா பேலஸ் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அதில் வாக் பண்ணிங்கனாலே அது பழைய ஸ்ட்ரீட், அந்த இன்னும் வந்து அந்த காபிள் ஃப்ளோர்ஸு அதெல்லாம் இருக்கும். ஸோ என்னென்னா அங்கே நடந்து போகும்போது இது பார்த்தோன்னே நீங்கள் நின்று பார்ப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் டோர்லாம் இது சைடில் இருந்தது. இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு சேரிட்டி புக் ஷாப் அங்கே நடத்திட்டுருக்காங்க. ஸோ அங்கே என்ன நடந்திருக்குன்னா அதை பற்றி நான் அவங்க இன்னும் படிக்க தோணுச்சு என்ன எதனால் அப்படின்னு சொல்லும்போது, பாயிண்ட் நம்பர் ஒன், சார்ல்ஸ் டிக்கன்ஸ் புக்கெல்லாம் நாவல்லாம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன மெயினாக சொல்லணும்னா, சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஒரு நாவலில் டேவிட் காப்பர்ஃபீல்ட்னு ஒரு கேரக்டர் இருப்பான், அந்த கேரக்டர் அங்கே இருந்ததா அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அவர் வந்து அந்த வீடை ரொம்ப மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த அவரோட நாவலில். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் வந்து அங்கே தான் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அந்த வீட்டில் இல்லை டோட்டலாக அந்த சிட்டி சென்டரில். அதே மாதிரி வந்து சன் ஹோட்டலோ ஏதோ ஒரு ஹோட்டலில் அவர் இருந்திருக்காரு, இருந்துட்டு அங்கே தான் நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அவரோட புக்ஸில் நிறைய ரெஃபரன்சஸில் கேண்டபரி வருமா, சரியா? ஸோ இந்த பில்டிங்க்கு பெக்யூலியராக ஏன் இந்த க்ரூக்கட் பில்டிங்னு சொல்கிறாங்கன்னா, க்ரூக்கட் இட் வாஸ் நாட் க்ரூக்கட் பிஃபோர் அப்படிங்கிறாங்க. ஸோ கட்டும் போது அது கரெக்டாக தான் இருந்திருக்கு. இப்போ கூட நீங்கள் அங்கே போனீங்கன்னா 1900s வந்த கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பில்டிங் வந்து அப்படியே இன்டாக்டாக கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் என்ன ஆச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக அவங்க வந்து உள்ளார ஏதோ ஒரு சிம்னி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அந்த சிம்னியோட வெயிட் தாங்க முடியாமல் அது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூக்கட் ஆகி அப்புறமா கொலாப்ஸே ஆகிடுச்சான். ஸோ கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் கேண்டபரியில் என்னென்னா மெயினாக வந்து நான் லாஸ்ட் டைம் கூட சொன்னேன், லிஸ்டட் பில்டிங்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ என்னென்னா கவுன்சில் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, ஒரு ஹிஸ்டாரிக் பில்டிங் ஏதோ சார்ல்ஸ் டிக்கன்ஸில் வந்துருச்சுன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபண்டிங்லாம் போட்டு அதை திருப்பி ரீஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா அந்த வாங்கியாக போன இடம் அந்த அப்படியே ஸ்லைட்டாக சைடாக போன இடத்தை அப்படியே விட்டுட்டாங்க, அதை சுற்றி திருப்பி கட்டிட்டு அந்த இதுக்கு மட்டும் ஒரு ஸ்டீல் சப்போர்ட்லாம் கொடுத்து இப்போ கட்டியிருக்காங்க. ஸோ விண்டோஸ்லேருந்து எல்லாத்துலேயும் ஸ்டீல் ஃப்ரேமிங் இருக்குது. ஸோ பில்டிங் இன்னும் உழுவாது, பட் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே மெயின்டைன் ஆகிடுச்சு. ஸோ அது என்னென்னா ஒரு அட்ராக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ எப்படின்னா இப்படி பில்டிங் இருக்குது இப்படி லீனிங்காக இருக்கும், அந்த இப்படி இருக்க பில்டிங் இப்படி லீனிங்காக இருக்கும், சைடில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். ஸோ சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அவரோட இதில் எழுதும் போதே அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பில்டிங் வந்து லீன் பண்ணி அந்த ஸ்ட்ரீட்டில் யார் நடந்து போகிறாங்கன்னு பார்க்குறது அப்படின்னு தான் எழுதியிருக்காரு. அதை வந்து அழகாக அங்கே டாப்லேயே எழுதி வச்சுருக்காங்க. அது இங்கிலீஷில் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால லண்டன் தமிழ் நான் என்ன எழுதியிருக்குன்னு நான் சொல்ல முடியாது, நம்ம அது உள்ளாரையே நான் வந்து அங்கே படித்து காமிச்சிருப்பேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ திருப்பி நான் சொல்கிற மாதிரி அந்த சர்ச்சை இது கேண்டபரி கத்தீட்ரலில் தனியாக போய் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு சும்மா ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் எடுத்திருக்கோம். நான் மெயினாக என்னென்னா இது எல்லாமே எடுத்து வைக்கும்போது நம்ம நினச்சோம் ஜெகமே தந்திரம் வந்துடுச்சு, இப்போ இதை ரிலேட்டடாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்தேன். இது இல்லாமல் வந்து நான் சொன்ன மாதிரி திருப்பி ஸ்பெசிஃபிக்காக ஒரு சீன் பை சீன் போக போகிறோம். நான் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் பெர்மிஷன் கேட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நிச்சயமாக நான் வந்து டோட்டலாக ஒரு ஒரு லொக்கேஷனை எங்கே எடுத்தாங்க அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி அதை மட்டும் இல்லை அங்கே போய் ஒரு வ்ளாக் பண்ண போகிறோம், சரியா? சரி, இது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிட்டியா? இல்லை, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இது வரைக்கும் எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். டேக் கேர், பி சேஃப். பாய் மக்களே. நீங்கள் வந்து இங்கெல்லாம் சுற்றிட்டு இருந்தீங்க 2 இயர்ஸ் பேக், இங்கே ஷூட்டுக்கு வந்தீங்களா கேண்டபரி? நானும் கேண்டபரியெலாம் இருக்கேன், இதெல்லாம் ஞாபகம் இருக்கேன்னு பாருங்கள். நான் இப்போ அந்த டவுன் சென்டர் வந்திருக்கேன், அது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள்லாம் இருந்த அந்த ஹோட்டல்லையும் போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏதாச்சும் விட்டுருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம உங்களுக்கு பார்த்து கொடுக்குறோம். இந்த ஏரியாலாம் ஞாபகம் இருக்கா? இங்கெல்லாம் சுற்றிட்டு நீங்கள் எல்லாருமே சைனிங் ஆஃப் ஃப்ரம் கேண்டபரி. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் இதெல்லாம் தேவை இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்படியே போனாட்டு இங்கே தான் நீங்கள் சுற்றிட்டு நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துல தான்
இங்கே தான் இருந்தீங்களா? வந்து ஒரு ரவுண்டு பார்த்தாச்சு, அப்படி கிளம்ப வேண்டியதான்.